மதுவை விற்று அரசு வருமானம் ஈட்டுவது சரியா என நாம் தமிழர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் வருகிற 6ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 6 நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளது. அதே நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் வருகிற 4ஆம் தேதி மாலை 5 மணியுடன் ஓய்கிறது. தேர்தல் நெருங்கி வரும் அதே வேளையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரமும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சென்னை போரூரில் மதுரவாயல் நாம் தமிழர் வேட்பாளருக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், மற்ற கட்சிகளை பிடிக்கும் என்றால் எங்களை சுடுகாட்டில் போடுங்கள் என்று சூசகமாக தெரிவித்தார். மேலும் அரைபவன் தங்கம் கூட மனைவிக்கு கட்டக்கூடிய வக்கற்ற நிலைக்கு தமிழர்களை ஆளாக்கிவிட்டனர் என்று வேதனை தெரிவித்த அவர், குடும்பத்தில் ஒரு ஓட்டு சீமானுக்கு போடுங்க, நாட்டை மாற்றி காட்டுவேன் என்று தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜர் காலவரை மதுக்கடை இல்லை, பேரறிஞர் அண்ணா அவர்களே இல்லை. அண்ணா அவர்கள்ட்ட சொல்லும் போது, மதுக்கடை திறக்கும் போது, மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம்ங்கிறார். குஷ்டரோகி கையில வெண்ணையை வச்ச எப்படி அதுக்கு சமம்ங்கிறார் அந்த வருமானம். ஆனால் அந்த குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணையை தான் அவர் பேர சொல்லி ஆட்சி செய்கிற இந்த வெண்ணைகள் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை. ஒரு முறையற்ற கேடுகட்ட நிர்வாக முறை, ஊழல் லஞ்சத்தையே தூணாக கட்டி இந்த அரசுகள் நிறுவப்படுது. ஊழல் லஞ்சம்ங்கிறது சகித்து கொள்ளப்பட்டு விட்டது.